எங்கள் பகுதியில் சிறு குறு விவசாயிகள் வந்து அதிகமாக இருக்கிறான். நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறதுல பிரச்சனையாக இருக்குது. ஒரு விதை வாங்குறனாலும் உரம் வாங்குறனாலும் நாங்கள் கடன் வாங்கி தான் வாங்குகிற மாதிரி இருக்குது. அப்போ உள்ளூர் வியாபாரிகிட்ட தான் போய் கடன் வாங்கி நாங்கள் அதை வாங்குகிறோம். அதை விவசாயம் பண்ணையில் வந்து எங்களுக்கு ஆலோசனை பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அதை உற்பத்தி செஞ்சு விற்கையில் வெளி மார்க்கெட்டில் போய் எங்களால் விற்க முடியலை. ஏன்னா நாங்கள் யா உள்ளூர் வியாபாரிகிட்ட கடன் வாங்கினனால அவர்கிட்ட தான் கொடுக்குறோம். சரியான எடையோ விலையோ வந்து கிடைக்கிறது இல்லை. நாங்கள் வந்து சிறு குறு விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கிறனால நாங்கள் ஒரு விவசாயினால் வந்து எங்களால் தீர்வு காங்க முடியாதுங்கிறனால நாங்கள் பல பேரும் ஒன்று சேர்ந்து ஒரு கம்பெனியாக நாங்கள் உருவாக்கியிருக்கோம். ஆரம்பத்தில் இயக்குநர்களும் ஸ்டாஃபுகளும் சேர்ந்து ஒவ்வொரு கிராமங்களாக போய் நாங்கள் கூட்டம் போட்டோம். கூட்டம் போட்டு கம்பெனினா என்ன, கம்பெனியில் சேர்ந்தால் என்ன நன்மைகள் கிடைக்கும்னு அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொடுத்தோம். அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள்கிட்ட சேர்ந்தவங்களை விவசாயிகளை நாங்கள் சின்ன சின்ன குழுக்களாக அமைச்சு அவங்களுக்கு வந்து குறைந்த செலவில் எப்படி விவசாயம் பண்ணுறதுங்கிறத அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுத்தோம். அதுக்கப்புறம் அதை பார்த்து எங்களுக்கு இன்றைக்கி 1000 விவசாயிகள் வந்து எங்களோட இணைஞ்சிருக்கிறாங்க. அதில் 868 பேர் வந்து 1000 ரூபா பணம் கட்டி பங்குதாரராக சேர்ந்துருக்கிறாங்க. இதனால் எங்கள் கம்பெனியில் 868000 பணம் இருக்கு. எங்கள் கம்பெனி ஆரம்பித்த காலத்துலேருந்து வழிகாட்டியாக விருத்தி நிறுவனம் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சிறு குறு விவசாயிகள் வந்து விவசாயத்தை தாண்டி வருமானம் பெறுறதுக்கு ஆடு மாடு கோழி வாங்குறதுக்கு FWWP நிறுவனத்திலேருந்து கடன் கொடுத்துருக்குறாங்க. FWWP நிறுவனத்தில் கடன் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு இயக்குநர்களுக்கும் ஸ்டாஃபுகளுக்கும் திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு பயிற்சிகள் கொடுக்குறாங்க. அதில் வியாபார திட்டம், செயல் திட்டம், நிதி திட்டம், கம்பெனியின் சட்டத்திட்டங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்குறாங்க. என்னோடய பேர் சகுந்தலா. நான் வடகாடு அம்புலியார் வேளாண் உற்பத்தியாளர் கம்பெனியில் ஆக்டிவேட்டராக ஒர்க் பண்ணுறேன். எங்கள் கம்பெனியில் வியாபார தொடர்பாகவும் சட்ட ரீதியான வேலையில் பார்க்கவும் CEO இருக்காங்க. நிதி சம்பந்தமான வேலையில் பார்ப்பதற்கு FIO இருக்கிறாரு. கம்பெனியில் உள்ள பங்குதாரர்களுக்கு விவசாயிகள் சேவை செய்வதற்கு நாங்கள் 2 ஆக்டிவேட்டர் இருக்கிறோம். 11 ABA இருக்கிறாங்க. சிறு குறு விவசாயிகளின் வருமானத்தை மும்மடங்காக்கிறதுக்கு நாங்கள் 3-fold மாடலில் வேலை பார்க்குறோம். இதை எப்படி கொண்டுக்கும் போகிறோம்னா, பண்ணை சார்ந்த ஆலோசனைகள், நிதி சார்ந்த சேவைகள், தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கறது, அரசு திட்டங்கள் ஒருங்கிணைக்கிறது, மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்துறதுக்கான சேவைகளை நாங்கள் ஒருங்கிணைச்சு கொடுக்குறோம். இந்த சேவையெல்லாம் எல்லா விவசாயிகளுக்கும் சரியான நேரத்துக்கு கிடைக்கிறதுக்கு சீசனுக்கு முன்னாடியே IGC ஆப் மூலியமாக இந்த தகவல்லாம் எடுத்து நாங்கள் அந்த சேவைகளை செய்கிறோம். வருமானத்தை பெருக்கிறது மட்டுமல்லாமல் அவங்கள வந்து பொறுப்பான விவசாயியாக மாற்றுறதுக்கு இயற்கை விவசாயங்களை சொல்லி கொடுக்குறோம். அதில் வந்து பயிற்சிகள் மூலமாக பஞ்சகாவியா தயார் பண்ணுறது, பூச்சி வெரைட்டி தயார் பண்ணுறது, மண்புழு உரம் தயார் பண்ணுறதெல்லாம் நாங்கள் சொல்லி கொடுக்குறோம். இது மட்டுமல்லாமல் விவசாயத்தில் வறட்சியாலோ மழையாலோ பாதிக்கப்பட்டால் அதை தாங்கிக்கிறதுக்காக அவங்களுக்கு வந்து வேறு தொழில் வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். எங்கள் இயக்குநரில் 5 பேர் இருக்கிறோம். 4 பெண்ணு 1 ஆண். எங்கள் இயக்குநரில் 3 குழுவாக பிரிச்சுருக்குறோம். ஒரு குழு வந்து வியாபாரம் பார்க்குறது, 2வது குழு வந்து நிதி பார்க்குறதுக்கு, 3வது குழு வந்து பங்குதாரர்களை சேர்க்கறதுக்கு. நாங்கள் இயக்குநர் கூட்டம் மாதம் மாதம் போடுவோம். அதில் ஸ்டாஃபுகள் கலந்துக்கிடுவாங்க. இந்த மாதம் என்ன பண்ணியிருக்கோங்கிறத பார்ப்போம். அடுத்த மாதம் வந்து என்ன பண்ண போகிறோங்கிறத பேசி முடிவெடுப்போம். இதை தவிர நேரடியாக மக்களை பார்த்து அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நாங்கள் கம்பெனி மூலியமாக அவங்களுக்கு பூர்த்தி செய்வோம். எங்கள் கம்பெனியில் புதுசாக வந்து பங்குதாரர் சேர்றதுக்கு அவங்க எதிர்பார்ப்போடு வந்து சேர்றாங்க. அவங்களுக்கு வந்து தரமான விதை கிடைக்கணும், ஆலோசனை கிடைக்கணும், பொருள்களை வந்து நல்ல விலைக்கு விற்கணும் என்று எதிர்பார்க்குறாங்க. இதெல்லாம் நாங்கள் வெளிப்படையாக செய்கிறதுனால அவங்க வந்து தன்னோட கம்பெனியாக அவங்க நினைக்கிறாங்க. என் பேர் மாரியம்மாள். எனது ஊர் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா வடகாடு பஞ்சாயத்தில் தள்ளாச்சிபுரத்தில் வசிக்கிறேன். நான் வந்து ஒரு விவசாயி. இன்னும் வந்து 3 ஏக்கர் இடம் இருக்கேன்ட்டு. அதில் வந்து இப்போ சோளம், மிளகாய், கடலை, கத்தரி இதெல்லாம் விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வீட்டு வேலை, தோட்டத்து வேலை, ஆடு மாடு பார்க்குறது, இதுதான் எங்களுடைய வேலையாக இருந்துச்சு. பெண்களுக்கு எல்லாமே வீட்டுக்காரர் தான் பார்த்துக்குருவார். வீட்டுக்காரர் தான் பேங்க்கு போகிறது, மற்ற விவசாயம் பண்ணுறது எல்லாமே வந்து வீட்டுக்காரர் தான் பார்த்துக்கினார். ஆனால் இப்போ அப்படி இல்லை.
நாங்கள் 2016 அம்புலியாறு கம்பெனியில் ஒரு பங்குதாரராக நான் சேர்ந்ததுக்கும் பிறகு நிறைய வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க எங்களுக்கு. ட்ரைனிங் கொடுத்ததுக்கும் பிறகு நாங்கள் வந்து பேங்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஆஃபீஸ்க்கு போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே நாங்களே போய்க்கிறோம் வந்துக்கிறோம், எல்லாமே நாங்களே பார்த்துக்குறோம். என் பேரில் வந்து இப்போ 4 அக்கௌண்ட் இருக்குது. அதுக்கு முன்னாடி அக்கௌண்ட்லாம் இல்லை, எங்கள் வீட்டுக்காரர் தான் பார்த்துக்குருவார். இப்போ விவசாயத்துலேயும் சரி, அவங்களுக்கு ஐடியா சொல்கிற அளவுக்கு நாங்கள் விவசாயத்தில் வந்து வளர்ந்துருக்குறோம். இந்த கம்பெனியில் சேர்ந்து நிறைய நான் பயனடைஞ்சிருக்கேன். அதே மாதிரி வந்து மற்ற விவசாயிகளும் வந்து எங்கள் கம்பெனியில் சேர்ந்தீங்கன்னா நிறைய பயனடைஞ்சு சொந்த காலில் நிற்க முடியும். என் பெயர் யோகமணி, வாடகாடு வடகுப்பட்டு கிராமத்தில் இருக்கிறேன். நான் வந்து விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர். எங்கள் குடும்பத்தில் வந்து 6 பேர் இருக்கோம். 3 ஏக்கர் இடம் இருக்குது விவசாயத்துக்கு. அதில் வந்து நெல், கரும்பு, சோளம் நாங்கள் பயிரிட்டுருக்கேன். இதை தவிர ஆடு, மாடு, கோழி கொஞ்சம் வளர்த்துட்ருக்கேன் சார். அம்புலியார் கம்பெனியில் நான் சேர்றதுக்கு முன்னாடி என்னோடய விவசாயத்தில் வந்து லாபம் கிடையாது. ஏன்னு கேட்டால் நான் வாங்குகிற விதையிலேருந்து எல்லாமே கடனாக தான் வாங்குவோம். ரசாயன உரமும் பயன்படுத்துவோம். அதுக்கும் விலையும் ஜாஸ்தி. விளைகிற பொருள் வைக்கும் போதும் கம்மி ரேட்டுக்கு தான் எடுத்துக்குவாங்க. நல்ல ரேட்டுக்கு எடுக்க மாட்டாங்க. அப்போ அதோடைய மதிப்புகள் தெரியாது. மொத்தம் எவ்வளவுக்கு விற்கணும் என்னங்கிற தெரியாது. கொடுக்கறதை நாங்கள் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போ விவசாயத்தில் வந்து எங்களுக்கு குடும்பத்துக்கான வருமானம் கம்மியாக தான் கிடைக்கும். வர செலவு அதிகமாகவும் வருமானம் கம்மியாயிரும். இந்த கம்பெனியில் சேர்ந்ததுக்கும் பிறகு எனக்கு விவசாயத்தில் லாபம்தான், நஷ்டம் கிடையாது. என்ன காரணம்னு கேட்டால், அந்த விவசாயி எந்த சீசனில் என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்து அந்த சீசனுக்கு எங்களுக்கு தேவையான உதவிகளையும் இந்த அம்புலியார் கம்பெனியில் எங்களை செஞ்சாங்க. விதைகள் கொடுத்துட்றாங்க, நல்ல தரமான விதைகள் கொடுத்துட்றாங்க. அந்த குப்பையெல்லாம் தயாரிக்கிறதுக்கு மண்புழு பட்டு போட்டு குப்பை தயாரிக்க சொல்லி கொடுக்குறாங்க. மருந்து அடிக்க சொல்லி கொடுக்குறாங்க. எல்லாமே நாங்களே தயாரித்து எங்கள் நிலத்துக்கு நாங்கள் பயன்படுத்தி எங்கள் விவசாயத்தை நாங்கள் செய்யும்போது நல்லா விளைச்சல் நல்லா விளையுது. கொண்டு எங்கள் கம்பெனியிலே நாங்கள் அதை கொடுக்கும்போது நல்ல விலைக்கு ரேட்டுக்கு எடுத்துக்கிறாங்க. அப்போ செலவு வந்து குறைஞ்சிருது, லாபம் வந்து அதிகமாக கிடைக்கிது எங்களுக்கு. விவசாயத்தை தவிர எனக்கு ஆடு, மாடு, கோழி வளர்க்குறதுக்கான பயிற்சிகள் கொடுத்தாங்க இந்த கம்பெனியில். கொடுத்து அதுக்கான கடனும் கொடுத்தாங்க. இதை வச்சு நான் வருமானம் மாத வருமானம் 10,000 பார்த்துக்கிட்டு அதை வச்சு ஸ்கூல் ஃபீஸ் பிள்ளைங்களுக்கு கட்டிட்டு என் வீட்டு செலவும் செஞ்சுட்டு இப்போ நாங்கள் நல்லா சந்தோஷமாக இருக்கிறோம்.